இருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் நெல் வாழை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நந்தன்கோட்டை செல்லும் சாலை மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரின் மையப்பகுதியில் கவுண்டன்யா நதிக்கு குறுக்கே அமைந்துள்ள தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. ஆம்பூர், பேரணாம்பட்டு, திருப்பத்தூர், கேஜிஎஃப் பகுதிகளுக்கு ஒருவழி பாதையாக பயன்பட்டு வரும் இந்த பாலத்தில் அதிகளவில் தண்ணீர் சென்றது. ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் இந்த பாலத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 18 கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 32 அடி கொள்ளளவு கொண்ட வீடூர் அணையில் 31.2 அடிக்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1700 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் இன்று காலை திறக்கப்பட்டது. நீர்வரத்தை பொறுத்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கனமழையை அடுத்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அரக்கோணத்திலிருந்து 3 மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். அரக்கோணத்தில் உள்ள பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 1 குழுவும், செங்கல்பட்டுக்கு 1 குழுவும், மதுரைக்கு 2 குழுக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 குழுக்களில் தலா 25 பேர் என 100 பேர் சென்றுள்ளனர். இந்த குழுவினர் முன்னெச்சரிக்கை மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். மதுரை புது சிறைச்சாலை சாலையில் மஜூரா கோட்ஸ் பாலத்தின் அருகே பழமையான மரம் ஒன்று முறிந்து ஆட்டோ மீது விழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக ஆட்டோ ஓட்டுநர் உயிர் தப்பினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க இணைகிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், நடந்ததை விரிவாக சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது வந்து இந்த மதுரையில் நேற்று கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்தது, நேற்று கனமழை பெய்தது, இன்றும் தற்பொழுது வரை வானம் மேகமூட்டத்தின் காணப்படுகிறது, சாரல் மழை பெய்கிறது. இந்த நிலையில் இன்று காலை சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த மதுரையில் இருந்து சிம்மக்கல்லையும் அந்த காலவாசலையும் இணைக்கும் ஒரு பிரதான சாலை உள்ளது. அதில் ஒரு மெஜ்ரா கோட்ஸ் பாலம் இருக்குது. அந்த பாலத்தின் அருகே ஒரு 20 மேற்பட்ட பூக்கடைகள் உள்ளன. அந்த முக்கியமான சாலையில் வந்து சாலையின் ஓரத்தில் ஒரு 3 தலைமுறை பழமையான ஒரு மரம் உள்ளது. அந்த பெரிய மரமானது திடீரென்று முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது. இதில் வந்து சாலையின் சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோ மீது விழுந்தது. அப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை போட்டுவிட்டு தப்பிவிட்டார். ஆனால் பயணிகள் யாரும் இல்லாததால் ஆட்டோ மட்டும் சேதம் அடைந்தது. மேலும் வந்து அந்த பூக்கடை அருகே உள்ள பல டூ வீலர்கள் வந்து மரத்தால் சேதமடைந்தது. தகவல் அறிந்தவுடன் பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்பு வீரர்கள் வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த சாலையின் நடுவே கிடந்த அந்த பழமையான மரத்தை மீட்பதற்காக தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து இந்த திடீர் மரம் முறிவால் நல்வாய்ப்பாக இது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் போக்குவரத்து பாதிப்பு அதிகம் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் ஏதும் இல்லை. ஆனால் வந்து இந்த மரம் இந்த புறம் விழுந்திருந்தால் வணிக வளாகங்களில் இருந்த பல்வேறு கடைகள் வந்து சேதமடைந்திருக்கும். இதனால் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் தற்பொழுது இந்த மரம் முறிவால் வந்து ஒரு கடந்த சில மணி நேரங்களாக 2 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஐயா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இங்கே தொழில் பண்ணி பூ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சவுண்டு கேட்டுச்சு. அப்போ ஆட்டோ வந்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி 2 ஆட்டோ இந்த முன்னாடி போக டிரான்ஸ்ஃபாரம் பக்கத்திலே இருக்கு. இந்த மெயினான ஒரு தொழிற்சாலை இங்கே பக்கத்திலே இருக்கிறதுனால இங்கே பூக்கடையிலேருந்து ஓங்கி சவுண்டு கேட்டோன்னா முன்னாடி இருக்க ஆட்டோ தப்பா அந்த ஆட்டோ புன்னால் வந்த ஆட்டோ வந்து மாட்டிக்கிடுச்சு. அதில் வந்து பயணிகள் வந்து இல்லை, ஒரே பயணி, அவர் டிரைவர் மட்டும் வந்ததுனால கொஞ்சம் ஒரு 1.5 அடி வித்தியாசத்தில் அவர் உயிர் தப்பிச்சார். அது கடவுள்கிட்ட வாங்கின வரமோ அவர் பெற்ற ஒரு நிகழ்வோ தெரியாது. ஆனால் இந்த மரம் 100 ஆண்டுகள் ஆகி பழம் இழந்து விட்டு மழையினுடைய காரணம் ஈரநப்புனால இழந்து விட்டது. அதாவது வந்து பூமிக்குள்ள அந்த வேர் எப்படி வருஷ கணக்கில் இருந்ததுனால இழந்ததுனால சாஞ்சிருச்சு. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால போக்குவரத்து கொஞ்சம் கம்மி. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி
ஒரு பிரேதம் நடந்து போய்க்கிருந்தாங்க. அந்த நிகழ்வுகளெல்லாம் இது நடந்திருந்தா இன்னும் ஏகப்பட்ட உயிர் சேதம் வந்திருக்கும். இந்த அளவில் உயிர் சேதம் நடக்காது, ரொம்ப அதிசயமானது. இதில் வந்து விரைவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணோன்னே விரைவில் தீயணைப்பு படையினர் மற்றும் இபி எல்லா காவல்துறை எல்லாருமே இணைந்து இந்த பணியை தீவிரமாக செயல்பட்டு அப்புறப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த தீவிரமா அதாவது வந்து இந்த மரம் வந்து முறிந்து விழுந்ததால் தொடர்ந்து வந்து இந்த ஆட்டோவை மீட்கும் பணியில் வந்து தீயணைப்பு துறையினர் வந்து அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தை நீக்க அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதே போன்று மதுரை நகரில் உள்ள பழமையான மரங்களின் அருகே வந்து எந்தவித வாகனங்களும் நிறுத்த வேண்டாம் என்று காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் தீயணைப்பு துறையினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே வந்து தற்பொழுது வரை கடந்த சில மணி நேரங்களாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணி முடிந்தவுடன் இந்த பகுதியில் போக்குவரத்து சீராகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபிரியா. நன்றி கருணாகரன் விரிவான தகவல்களை வழங்கியமை. சென்னை கே கே நகர் ஆர் கே சண்முகம் சாலையில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நந்தா இணைகிறார். நந்தா, விவரங்கள். பத்மபிரியா, சென்னையை நேற்று இரவு பிடித்த மழை என்பது தற்போது வரை விடவில்லை. இடைவெளி விட்டுவிட்டு தொடர் கனமழை என்பது நீடித்து வருகிறது. நேற்று ஒருநாள் பெய்த மழையின் காரணமாக அநேக பகுதிகள், சென்னையின் பிரதான சாலைகள், பிரதான குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் வெள்ளக்காடாக மிதக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து காலை முதல் பதிவு செய்து வருகிறோம். தற்போது நாம் காட்சியில் பார்க்கக்கூடிய இடம் கே கே நகர் அருகில் இருக்கக்கூடிய ஆர் கே சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியினுடைய நிலைமையை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிரேம் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் தரைத்தளத்தை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். குறிப்பா தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு காலி செய்து சென்று விட்டுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. அதுவும் தாண்டி மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது தரைத்தளத்தில் வீடு இல்லாதவங்க, மேல்தளத்தில் இருக்கக்கூடிய தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய நிலை தான் தற்போது வர இங்க நீடிச்சிட்டு இருக்கு. இன்று காலை பெய்த மின்சாரமும் இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இங்கிருந்து கொண்டு வாங்கறதுக்கு கடைக்கு போறதுக்கோ செய்யறதுக்கோ எந்த ஒரு வசதியும் இல்லாம மக்கள் இங்கு பரிதவிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஆர் கே சண்முகம் சாலையை பொறுத்தவரை நீடிச்சுட்டு வருது. காலையிலிருந்து இதுவரைக்குமே எந்த அதிகாரிகளும், மாநகராட்சி அதிகாரிகள் யாரும் தங்கள் பகுதிக்கு வந்து ஆய்வு நடத்தவில்லை, தங்களுக்கான உதவிகள் எதுவும் செய்யவில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இங்க நம்ம ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபுளோர் முழுக்க தண்ணி போயிடுச்சு. தரைத்தளம் முழுவதுமாக மழை நீரால் நிரம்பியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வீடுகள் முழுமையாக பூட்டப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று விட்டதாக கூட நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இங்க மக்கள் மேல இருக்கக்கூடிய முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னால் வெளில கடைக்கு கூட போக முடியல. குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட யாரும் இந்த பக்கம் வரவும் இல்லை, என்னால் கடைக்கு போய் பாலும் வாங்க முடியல. கீழே ஃபுல்லாக பூச்சா இருக்குது, பள்ளி அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இறங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த உதவியும் யாரும் வந்து இது வரைக்கும் செய்யலை. கீழே இருந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தவங்க அவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க. நைட்டு திடீர்னு தண்ணி அதிகமாக வந்தோடனே அவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் ஆமாம், என் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா வீடுகளுடையும் கண்டிப்பாக பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது. தண்ணி இங்கே இப்படிக்கா போக போக ரொம்ப டவுனாக இருக்கும். இது வருஷா வருஷம் எப்பயுமே நடக்கிறது தான். இது எப்பயும் இந்த மாதிரி தண்ணி இங்கே வரும், இதுக்கு நிரந்தர தீர்வே இங்கே இல்லை. இது வரைக்கும் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க? இல்லை, இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பண்ணலை. கரண்ட் இல்லைனா இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை, மோட்டரில் தண்ணி போய் ஏறல, கரண்ட்டுக்கு சுத்தமாக கிடையாது. அத்தியாவசிய தேவைக்கான தண்ணி கூட எங்களால் உபயோகப்படுத்த முடியாத நிலைமையில தான் நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம். நிச்சயமாக பத்மபிரியா, இந்த மக்களுடைய குரல்களை நாம் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். அதாவது கே கே நகரில் இருக்கக்கூடிய ஆர் கே சண்முகம் சாலை கே கே நகரோட தொடர்பு வச்சுக்க முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கு. இந்த பகுதி மட்டும் துண்டிக்கப்பட்ட, மற்ற பகுதிகளோடு தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்ட தனி தீவு போல இந்த ஆர் கே சண்முகம் சாலை என்பது மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மலைக்கும் இந்த மக்கள் இந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. இருந்த போதிலும் கூட இதுவரை எந்த அதிகாரிகளாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, யாரும் தங்கள் பகுதிக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இந்த மக்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, அவங்க குழந்தைக்கு தேவையான பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிலை தான் தற்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையாக இருக்கிறது. பத்மபிரியா, நன்றி நந்தா விரிவான தகவல்களோடு இணைந்தமைக்கு. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
எங்களுடைய முந்தைய படங்கள் வந்து மூணையும் கலந்து எடுத்தது மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு நடிச்சாருன்னு சொல்றதை விட அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு நடிச்சார். அடுத்து வந்து சித்தை சிவா வந்து இவங்க கூட தான் இணைய போறாங்கன்னு யார் யார் பேர்லாம் இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி, பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல போற ஒரு படமா அண்ணாத்த படம் வந்திருக்கு. இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? அண்ணாத்தை இயக்குனர் சிறுத்தை சிவாவுடன் சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 4:30.